தீய முகூர்த்தத்தில் பிறந்த பிள்ளை. சிவன் திருநாமங்களில் மிகச் சிறந்ததாக பஞ்சாட்சரியே சொல்லப்படுகின்றது. அஷ்டாட்சரியும் ஷடாட்சரியும் ஆயிரம் கோடி முறை ஜபிப்பதால் உண்டாகும் பலனை பஞ்சாட்சரியை ஒரு முறை ஜபிப்பதால் அடையலாம் என்பர். மாதவனும் நான்முகனும் பஞ்சாட்சரத்தையே போற்றி கொண்டாடுகின்றனர். அதன் பெருமை சொல்ல சொல்ல இன்னும் விரியும். பஞ்சாட்சரத்தை ஜபிப்பதால் அந்தனரை கொன்ற பாபம் அகன்றுவிடும். மற்றொரு சமயம் மாதவன் ஈசனை மேகமாகி சுமந்தார். அப்போது அவர் உடல் இழைத்து போய்விட்டார். ஈசனை குறித்து தவம் செய்ய அவர் அருளால் அவர் உடல் முன்னை காட்டிலும் வலிவுற்று விலங்கலாயிற்று. அந்த கற்பத்தை மேகவாகன கற்பம் என அழைப்பர். மேகவாகனத்தில் துவாபர யுகத்தில் துண்டுமூகன் என்று ஒரு அந்தணன் இருந்தான். அவனுக்கு விசாலை என்ற அழகிய மனைவி இருந்தாள். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இல்லறம் நடத்தி வரும் நாளில் ஒரு சமயம் விசாலை கருவுற்றாள். 10 மாதங்கள் சென்ற பின்னர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. துண்டுமூகனுக்கு பிள்ளை பிறந்த காலத்தில் மித்ரா வருணர் இருவரும் அவனுடைய இல்லத்துக்கு வந்திருந்தனர். அவர்களை வரவேற்று உபசரித்து குழந்தையை எடுத்து வந்து காட்டினான். குழந்தையை பார்த்ததும் அவர்கள் முகம் சுருங்கியது. அதை கவனித்த துண்டுமூகன் அவர்களை நமஸ்கரித்து, பெரியோர்களே, உங்கள் முகம் வாட்டமடைந்துள்ளதே, என்ன காரணம் என்று கேட்டான். குழந்தை பிறந்த முகூர்த்தம் நல்லதல்ல, தீய முகூர்த்தம் ஆயிற்றே, அதனால் கெடுதல்களே விளையும் என்று சொல்லிவிட்டு போனார்கள் அவர்கள் இருவரும். அவ்வார்த்தைகள் கணவனையும் மனைவியையும் ஆறா துயரத்தில் ஆழ்த்திவிட்டன. உத்தம புதல்வன் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்த தம்பதிகளுக்கு ஆண் குழந்தையே பிறந்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர். இப்போது அம்மகிழ்ச்சி துயரமாக மாறிவிட்டது. அப்போது மகா தபஸ்வியான வசிஷ்டர் அங்கே வந்தார். முனிவரையும் வழக்கம் போலவே வரவேற்று உபசரித்தான் துண்டுமூக்கன். அவன் முகம் வாட்டமுற்றிருப்பதை கண்ட முனிவர் அதற்கான காரணத்தை கேட்டார். வருத்தத்துடன் நடந்ததை தெரிவித்து குழந்தையை எடுத்து வந்து காட்டினான் அவன். குழந்தையை பார்த்த வசிஷ்டர் அவன் கவலைப்படும்படியாக ஏதும் இல்லை என்று கூறினார். குழந்தை பிறந்த நேரம் குருவின் பார்வை இருப்பதால் கொடிய கொலை பாவத்தையே அவன் செய்தாலும் அப்பாவம் அவனை பற்றாது என்று சொன்னார் முனிவர். புராணம் வாசிக்கின்ற நேரத்தில் துண்டுமூகன் தீதுரும்படி சில வார்த்தைகளை பேசியதால் அவன் குமாரன் தாய் தந்தையருக்கு வருத்தம் தரக்கூடிய முகூர்த்தத்திலேயே பிறந்திருக்கிறான் என்றும் விவரித்தார். முனிவருடைய வார்த்தையால் ஓரளவு சமாதானமடைந்த துண்டுமூகன் குமாரனை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வரலானான். உரிய பருவத்தில் அவனுக்கு உபநயனம் செய்து வைத்து வித்தையும் கற்க செய்தான். தக்க வயது அடைந்ததும் நற்குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணையும் மனம் முடித்து வைத்தான். திருமணத்துக்கு பிறகு துண்டுமூகனுடைய குமாரன் நிலை தவறி நடக்கலானான். ரம்பை போல மனைவி வீட்டில் இருக்க அவன் விலை மகளை தேடி செல்லலானான். அந்த சகவாசத்தால் கல் உண்ணத் தொடங்கினான். நாளடைவில் அது கொலைகள் புரியவும் அவனை தூண்டியது. மகனுடைய போக்கை கண்ட துண்டுமூக்கன் மிகவும் வருந்தினான். மகனை தனியாய் அழைத்து புத்திமதிகள் பல கூறினான். நல்ல குலத்தில் பிறந்த அவன் இம்மாதிரி நடந்து கொள்வது தகாது என்றெல்லாம் அவன் மனதில் படும்படி கூறினான். மருமகளை கொண்டும் அவனுக்கு பல அறிவுரைகள் கூற செய்தான். ஆனால் அவை அனைத்தும் விழுக்கு இறைத்த நீராகிவிட்டது. ஒரு நாள் அவர்களுடைய தொந்தரவு பொறுக்காமல் அளவுக்கு மீறி மது அருந்திவிட்டு மனைவியையும் அவள் சுற்றத்தாரையும் வாளை கொண்டு வெட்டி வீழ்த்தினான். தடுப்பதற்காக வந்த தாய் தந்தையரையும் கூட அவன் விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் கொன்று போட்டான். விஷயம் அரசனுக்கு எட்டியது. இப்படி ஒரு துராத்மா தன் நாட்டில் இருப்பது கூடாது என்று அவனை தேசத்தை விட்டு பிரஷ்டம் செய்துவிட்டார். பல இடங்களில் அலைந்து திரிந்துவிட்டு அவன் முடிவில் காசி நகரை அடைந்தான். கங்கையில் நீராடி வரும்போது அங்கே ஓரிடத்தில் வேதியர் ஒருவர் புராணம் வாசிப்பதைக் கண்டு அவர் சொல்வதை கேட்டான்.
அவனுடைய தீய புத்தி அகன்றது. கங்கையில் ஸ்நானமும் புராண ஸ்ரவணமும் அவன் புத்தியை தெளிய செய்துவிட்டன. அந்த பிறவியில் மட்டுமல்ல, ஜென்ம ஜென்மாந்திரங்களிலும் செய்த பாபங்கள் விலகி அகில நாயகனை பக்தியுடன் ஆராதிக்கலானான். தினமும் கங்கையில் நீராடி உள்ளம் கசிந்துருக தான் செய்த பாபங்கள் தன்னை விட்டு அகல அருள் புரியுமாறு இறைவனை வேண்டி வந்தான். அவனிடம் கருணை கொண்டு ஈசனும் அவன் முன்பு தோன்றி அவனுக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்து அதை ஜபித்து வருமாறு சொன்னார். அவனும் அவ்வாறே பக்தியுடன் பஞ்சாட்சரம் ஜபித்து வரலானான். நாட்கள் செல்ல செல்ல அவன் மனம் நன்கு தெளிவுற்றது. நான்கு மறைகளையும் குறைவர கற்று 12 ஆண்டுகள் விதிப்படி பாசுபத விரதம் இருந்தான். பஞ்சாட்சர மந்திரத்தை லட்சக்கணக்கில் ஜபித்தான். இவ்வாறு இருந்து வரும்போது அவன் முடிவு காலம் வந்தது. இவ்வுலக வாழ்க்கை நீர்த்து கைலாயத்தை அடைந்தான். அவனிடம் அன்பு கொண்ட ஈசன் தன் கணங்களுக்கு தலைவனாக இருக்கும் பதவியை அளித்தார். அவனுடைய தாய் தந்தையரும் மனைவியும் அவன் சுற்றத்தாரும் பஞ்சாட்சரத்தை ஜபித்தவர் அடையும் உத்தம லோகத்தை அடைந்தார்கள்.